நம்ம வந்து இப்போ மனிதனா இங்க பிறந்தாச்சு, பிறந்தாச்சுல, அப்ப வந்து ஒரு கொசு எடுத்துக்கிட்டாலும் அதுவும் உடல் பெற்றிருக்கு, ஒரு நாய் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் உடல் பெற்றிருக்கு, ஒரு காளை மாடு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கும் உடம்பு இருக்கு, நமக்கும் மனிதனாக நமக்கும் உடம்பு இருக்கு இல்லையா. அப்போ உடம்பு எறும்பிலிருந்து யானை வரைக்கும் எத்தனையோ வகை உடம்பு இருக்கு இல்லையா. எறும்புக்குள்ளவே இருந்ததா இருக்கு, ஒரு உயிர் இருக்கு, அந்த எறும்பானது ஒரு உடம்பை தாங்கி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படித்தானே யானை இருக்கு, யானை எவ்வளவு பெரிய உடம்பு, உள்ளுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அப்போ நமக்கு மனிதனுக்கு என்ன இருக்கு, உடம்பு இருக்கு, மனித உடம்பு இருக்கு, உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, உயிர் இருக்கு. அப்போ ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு உடம்பு இருக்கு, அதற்குள்ளே உயிர் இருக்கு. இதை பற்றி தெளிவாக பிரிக்கிறது தான் ஆன்மீக அறிவு. நம் உடம்பை பற்றியும் உடலுக்குள் இருக்கிற உயிரை பற்றியும் அது இரண்டையும் இணைத்த, அது வாட்டி தனித்தனியாக இருந்தால் ஒன்று ஃபங்க்ஷன் பண்ண முடியாது இல்லை, உடம்பு தனியாக உயிர் தனியாக இருந்தால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அப்போ உடம்புக்குள் உயிரை இணைத்த அந்த இறைவனை பற்றியும் படிக்கிற படிப்பு தான் என்னது. இதுக்கு சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, பசு பதி பாசம் மூன்றை பற்றி படிப்பது என்று சொல்வார். பசு பதி பாசம், பசு என்றால் உயிர், நம்ம பார்க்குற பசு மாடல்ல, அந்த பசு மாடுக்குள்ளே என்ன இருக்கு, ஒரு பசு இருக்கு. உயிருக்கு பேர் என்ன சொல்லியிருக்காங்க, கலை சொற்கள் பசு பதி, அந்த இரண்டையும் இணைக்கிறது, அதாவது உடலையும் உயிரையும் இணைக்கின்ற இறைவனுக்கு பெயர் பதி. பாசம் என்றால் உடல், உடலை கடைசியில் போட்டாங்க, பசு பதி பாசம். பசு என்றால் உயிர், பதி என்றால் இணைக்கின்ற இறைவன், பாசம் என்றால், பாசம் என்றால் உடல். நன்றாக விளங்குது அப்படின்னால. அப்போ நம்ம இப்போ படிக்க போகிற பாடம் என்னன்னா, ஆன்மீக அறிவில் பசுபதி பாசத்தை பற்றி படிக்க போகிறோம். எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படி சொன்னால் நிறைய பேர் விளங்காது, என்னடா பசுபதி பாசம் அப்படின்னு. சாதாரண நம்ம தமிழில் பேசுறது உடல் உயிர் இறைவன், உடல் உயிர் இறைவன் சொல்வதை விட சிவபெருமான் தெரியும். உடல் உயிர் சிவபெருமான், இந்த மூன்றையும் பற்றி இப்போ படிக்க போகிறோம். அப்போ பசுபதி பாசங்கிறது தான் சைவ சித்தாந்தத்தில் சொன்ன கலை சொற்கள். கலை சொற்கள் அந்த டெக்னிக்கல் வேர்ட்ஸ். நாம் அதை இப்போ தமிழில் எப்படி கொண்டு வந்துருக்கோம், உடல் உயிர் சிவபெருமான். இப்போ நம்ம கண் முன்னால் தெரிவதெல்லாம் என்னது, உடல். இப்போ நீ என்னைய பார்க்கலாம், நான் உங்களை பார்க்கலாம், அப்போ பார்க்கறதெல்லாம் என்னது, உடல். கண்ணுக்கு தெளிவாக தெரியக்கூடிய இந்த உடலை பற்றியும் உடலுக்குள் மறைந்திருக்கின்ற உயிரை பற்றியும் இரண்டையும் இணைத்த ஒப்பற்ற இறைவனாகிய சிவபெருமானை பற்றியும் நாம் இப்பொழுது இந்த நன்னாளில் நவராத்திரிங்கிற அந்த ஒன்பதாவது தினத்தில் தெரிந்து கொள்வது மிக மிக பொருத்தமானது. இது அந்த உடல் உயிர் இறைவனை பற்றி போட முதல் நூல் மெய்கண்டாருங்கிற ஒரு எழுதியிருக்காரு, சிவஞான போதம்ங்கிற நூல். என்ன நூலில், சிவஞான போதம், சிவஞான போதம். கடைசியில் காது கேக்கா, சிவஞான போதம் தான் இதற்கு முதல் நூல். சிவ வெறும் ஞானம் அல்ல, என்ன ஞானம், அது போதம், போதித்தல், அதை சொல்லிக் கொடுத்தல். அவர் மெய்கண்டார் என்பவர் இந்த சிவஞான போதத்தை ரொம்ப எழுத மூன்று மூன்று வரிகள் உள்ள 12 சூத்திரத்தில் முடித்தார். எத்தனை சூத்திரத்தில் முடித்தார், 12 சூத்திரம். உயிருக்கு மூணு, உடலுக்கு மூணு, இறைவனுக்கு மூணு, அது என்னென்ன செய்யணும், செஞ்சால் என்ன லாபம், செய்யலைன்னா என்ன நஷ்டம், மொத்தம் 12 முடிச்சிட்டார். 12 3 36 வரிகள் கொண்டது தான் சிவஞான போதம். ஆனால் அதை படித்தால் சிவஞான போதம், அதில் உள்ள 12 சூத்திரங்கள் நம்ம படிப்பது மிகவும் கடினம். அவ்வளோ தமிழ் தான் எத்தனை, அது தமிழ் உள்ள வார்த்தைகள் தான், ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் புரியாத அளவுக்கு அவர்கள் சிந்தனையில் இருப்பார். அதை மொழிபெயர்த்தவர் சிவஞான சித்தியார் என்று உரை எழுதியிருக்காங்க. அந்த சிவஞான போதத்துக்கு உரை என்னது, சிவஞான சித்தியார். அப்படியும் மொத்தம் பார்த்தா 14 புக் புஸ்தகங்கள் அது மாதிரி வெளியாகிருக்கு. இதற்கு பேர் சாஸ்திரங்கள்னு பேர். நம்ம படிக்கிற ஆன்மீக அறிவுக்கு சொல்லப்பட்ட நூல்களுக்கு பேர் என்ன பேர், சாஸ்திரங்கள். ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க தேவாரம் திருவாசகம்னு, அதெல்லாம் தோத்திரங்கள், அதெல்லாம் பாடல்கள், இறைவனுக்கு முன்னால் பாடி மகிழ்வது. இது நாம் கேட்டு தெளிந்து சிவனை சரியாக வணங்குவோம். கேட்டு தெளிந்தா தானே சிவனை வணங்க முடியும். சும்மா அவரோட்டுக்கு வந்தது நமக்கு என்ன தெரியும், எல்லாரும் பயங்காட்டி பயங்காட்டி கும்பிடுங்க கும்பிடுங்கம்பாங்க. நீங்கள் உங்களை உணர்ந்தால்தான் கும்பிட முடியும். அதனால் இந்த பாடமெல்லாம் நாம் நம்மை உணர்வது, நாம் நம்மை தெரிந்து கொள்வது, நான் யார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீங்கள் கேள்வி கேட்டால் அதற்கு பதில் வரும்.
அதை பற்றி சொல்லுவதுதான் இப்ப நாங்க வந்திருக்கோம். அதனால நல்லா தெளிவாக கேளுங்க, பெரியார்கிட்டையும் கேள்வி வைப்பேன், அதனால நல்லா கவனிச்சு கேட்டுக்கோங்க. உடல் உயிர் சிவன் என்று பார்க்க போகிறோம். முதலில் உடலை பத்தி தெரிந்து கொள்வோமா? உடல், உடல் எப்படிப்பட்டது என்பதை நாம் இப்ப பார்க்கிறோம். நமது உடல் எப்படிப்பட்டது நிறைய சொல்லலாம், ஆனால் நம்ம நிறைய விஷயம் பார்க்க போறோம் இல்ல, மூன்றே விஷயம் தான் பார்க்க போறோம். உடல் எப்படிப்பட்டது என்பதை மூன்று விஷயங்கள் வைத்து பார்க்க போயிடும். எதை வைத்து பார்க்க போறீங்களா? பிறப்பு இறப்பு வைத்து, அதற்கு அறிவு இருக்கா இல்லையா என்பதை வைத்து, மூன்றாவது அது நமக்கு சொந்தமா இல்லையா என்று மூன்றே பொருள்பட தான் பார்க்க போயிடும். ஒன்று பிறப்பு இறப்பு பற்றி, இரண்டாவது அறிவை பற்றி, மூன்றாவது சொந்தத்தை பற்றி. அப்போ உடல் எப்படிப்பட்டது என்று கேட்டால் இந்த மூன்றை சொன்னால் போதும். மூன்றை நாம் தெரிந்து கொண்டால் போதும். நாம் உடல் எப்படிப்பட்டது? நம் உடல் பிறக்கும், பிறந்தாச்சா வளர்ச்சி அடையும், வயோதிகம் முதுமை அடையும், இறந்து போகும். அப்போ உடல் எப்படிப்பட்டது என்பது பிறப்பு இறப்பை பற்றி சொல்லும்பொழுது இந்த உடல் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டது. அப்போ என்ன நம்ம சொல்லி முடிக்கணும்? பிறக்கும் இறக்கும் சொன்னாலே போதும், தெரிந்துக்கிட்டதுக்காக இந்த உடலை சொல்கிறோம். பிறக்கும், வளர்ச்சி அடையும், முதுமை அடையும், இறந்து போகும். இதுதான் ஒழுங்கான இந்த பிறப்பு இறப்புக்குண்டான ரகசியம். அப்போ நாம் இப்போ பிறந்தாச்சு, இன்னும் வளரணும், இன்னும் முதுமை அடையணும், என்ன மாதிரி வெள்ள இதெல்லாம் வரணும், கடையில் இல்லாமல் போயிடும். அப்போ முதலில் தோன்றுகிறோம், தோன்றி ஒரு வளர்ச்சி அடைகிறோம், வளர்ச்சி அடைந்து அந்த முதுமை பெறுகிறோம். முதுமை வர 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 இந்த உடல் நம்ம விட்டு நீங்க போகுது என்று பொருள். அப்போ நான் இன்னும் கூட நம்ம நாள் உட்கார்ந்துருக்க முடியுமா? முடியாது. நீங்கள் குறைந்தது இன்னும் 60 வருஷமாக உட்காரலாம், நான் இன்னும் 60 வருஷம் உட்காரலாமா? உட்காரலாம். இறைவனுடைய ஆணைப்படி ஒவ்வொரு உடம்பும் 120 வருடங்கள் இருக்கணும். எனக்கு இப்போ 60 தான் ஆயிருக்கு, இன்னும் நான் எவ்வளோ நாள் இருக்கணும்? ஆனால் இருக்க முடியாது. இப்போ உள்ள கால சந்தர்ப்பமும், நாம் எடுக்கும் உணவு முறைகளும், நாம் தெரிந்து கொண்ட வேண்டாத பழக்கங்களும் நம் உடம்பை, தங்கமான உடம்பை தகரமாக ஆக்கிவிட்டது. ஆகவே நமக்கு உடம்பு 120 வரை நம்மிடம் தங்காது. ஆனால் என் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு ஒழுங்காக உங்கள் குடும்பத்தை நடத்துகிறீர்கள் என்றால் ஒவ்வொருவரும் 120 வருடம் கண்டிப்பாக இந்த பூவுகளில் நாம் உடல் தாங்கி இருப்போம். அப்போ உடல் எப்படிப்பட்டது என்பதை பார்ப்பதற்கு உடல் பிறக்கும் இறக்கும் முதல் வரி அதான். உடல் பிறக்கும் இறக்கும். அப்போ நாம் நம் உடல் எதற்கு உட்பட்டது? பிறப்பு இறப்புக்கு உட்பட்டது. புரியுதா? நம்பர் ஒன் முடிஞ்சு போச்சு. உடல் எப்படிப்பட்டது? உடல் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டது. ரெண்டாவது அறிவை பற்றி பேசப்போம். இப்போ நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன், என் உடம்பு இறந்து போச்சுன்னா நான் பேச முடியுமா? இப்படி உட்கார்ந்துருக்க முடியுமா? தொடங்கு கீழே வந்துருப்பேன், வாயிலிருந்து பேச்சும் வராது, உங்களை பார்க்கக்கூடிய திறனும் கிடையாது. அப்போ இந்த தனி உடம்பை நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு உடம்பையும் தனியாக சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது உயிரோடு சேர்ந்திருக்கிறது, அதை சிந்தித்து பார்க்கக்கூடாது. உயிர் விட்டு நாம் இறந்த நிலையில் நாம் உடம்பை நாம் சிந்தித்து பார்த்தால் அதற்கு அறிவு இருக்கிறதா என்று பாருங்கள். இருக்க அதுவும் இந்த சுவரும் இந்த சேரும் ஒன்று தான். இது போட்ட இடத்துல போடும், அது வாடு கிடக்கும், அது வாடுக்குது, நம்மளை தூக்கிட்டு போனால் போகலாம், கிடந்தா கிடப்போம். அப்போ தனி உடலுக்கு அறிவு இருக்கிறதா? உடல் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் அறிவு வெளிப்படுகிறதா? இல்லை. அப்படி உடலுக்கு அறிவு கிடையாது. ரெண்டாவது நம்பர் உடலுக்கு நல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பேசுறது அறிவோட பேசுகிறோம், ஏன்னா உள்ளி புள்ளி இருப்பதனால் அந்த மூளை மற்றதெல்லாம் சரியாக அந்த செயல்படுவதனால் நமக்கு அறிவு இருக்கிறது. ஆனால் உண்மையில் தனி உடம்புக்கு அறிவு, அது ஒரு ஜடப்பொருள், அது ஒரு ஜடப்பொருள் தான். அப்ப ரெண்டு பிரச்சனை, ஒன்று உடல் இறக்கும் இறக்கும் இறப்பிறப்புக்கு உட்பட்டது, நம்பர் இரண்டு இதற்கு அறிவு கிடையாது. சிம்பிளா இருக்கா? அடுத்து மூன்று, இது சொந்தமா இல்லையா? இந்த உடம்பு நமக்கு சொந்தமா இல்லையா? சொந்தம் இல்லை. இது நாம் எடுத்திருக்கிற வாடகை வீடு, நமக்கு 100 வயதோ 120 என்று கொடுத்திருக்கிறார். யாருமே 120 வரை வாழ்வதற்கு முற்படவில்லை. ஏன்னால் அந்த முயற்சி நாம் சொல்லிக் கொடுத்த பாடத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால்தான் 120 வயது வரை வாழலாம். இல்லை என்றால் 80, 90, 60, 70 என்று இந்த வாடகை வீடை நம்மளிருந்து நீக்கி விடுகிறோம். அப்படியானால் இது சொந்தம் என்றால் 120 வரை நம்மிடம் கண்டாமல் கட்டாயமாக இருக்கும். சொந்தம் இல்லாத எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு புத்தக வீடு கணக்காக இத்தனை வருடங்கிறது திடீரென்று இல்லாமல் போய்விடுகிறது. திடீரென்று இல்லாமல் போனதனால் அது நம் சொந்த பொருள் இல்லை. அப்போ மூணு படிச்சாச்சு, உடல் பிறக்கும் இறக்கும், உடலுக்கு அறிவு கிடையாது. மூன்றாவது என்ன சொன்னோம்? உடல் நமக்கு, ஆனால் அதைத்தான் வச்சுட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். சொந்தம் இல்லாத அது உழம்பை தான் மத்தியானம் சாப்பிடலாம், வயிறு வசிச்சு
ராத்திரி தூங்கல்னா ஒரு மாதிரி டல்லா இருக்கு, காலையில் வெளியே போகலாம் வைத்த வெளிக்கு, இத்தனையும் இந்த உடல் உபாதை எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம். சொந்தம் இல்லாத இந்த உடல் உபாதைகளை புறாம் நாம் நம்ம உயிரின் மூலம் அதை அனுபவம் பெறுகிறோம் இல்லையா. ஆகையினால் உடலை பற்றி நிறைய சொல்லலாம். நாம் தெரிந்து கொண்ட விஷயம் மூன்று. ஒன்று, உடல் பிறப்பு இறப்புக்கு உட்பட்டது. இரண்டு, உடம்புக்கு அறிவு கிடையாது. மூன்று, இந்த உடம்பு, இந்த என்னுடைய உடம்பு எனக்கு நீ சொல்லி பழகணும். மற்றவங்களை பற்றியே பார்க்கக்கூடாது, நம்மளை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும். என்னுடைய உடம்பு எனக்கு சொந்தம் கிடையாது. அடுத்து எதுக்கு வரப்போகிறோம், உயிருக்கு வரப்போகிறோம். உடலை பற்றி நிறைய இருக்குது, அவ்வளவும் நான் சொல்லி தரல, மூணே விஷயம் தான் சொல்லி கொடுத்துருக்கேன், அவைகளை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து உயிர் பற்றி இப்போ வரப்போகிறோம். நம்முடைய உயிரை பற்றிய மூன்று விவரம். இதே டைப்பில் தான், பிறக்குமா இறக்குமா, அறிவு இருக்கா இல்லையா, சொந்தமாக சொந்தம் இல்லையா, இந்த மூணு மட்டும் சொன்னால் போதும். ஓகே, உயிர், நம் உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிறது இருக்கா இல்லையா, இல்லைன்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க, நாம் இறந்து போயிட்டான், செத்து போயிட்டான், மரணம் ஆகிட்டான்னு எதையாவது சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இப்போ நம்ம உயிரோடு இருக்கிறோம், நாம் எல்லோரும் அந்த உயிரை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். உயிர், இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை ஒரு 1.5 கிலோலேருந்து 3 கிலோக்குள்ளே ஒரு குழந்தை பிறக்கும். பிறந்தாலும் என்ன சத்தம் கேட்கணும், அப்படின்னு ஒரு சுவீல் சத்தம் கேட்கும். சத்தம் கேட்காம பிறந்திருந்தா என்ன அர்த்தம், அந்த குழந்தைக்கு உயிர் இல்லை என்று அர்த்தம். அப்போ அந்த சத்தம் இருந்தால்தான் உயிர் இருக்கு. அப்போ உயிர் உள்ள குழந்தைக்கு அந்த 3 கிலோ உடலுக்குள் உள்ளே உயிர் தங்கி இருக்கிறது. உள்ளே இனிமேல் 70-80 ஆன உடனே செத்து போயிட்டாங்க, உயிர் வெளியே வச்சு பாடி இருக்கு, உடம்பு இருக்கு, உயிர் அந்த சிறு குழந்தையில் 2 கிலோலேருந்து 3 கிலோ உள்ள குழந்தைக்குள்ளே உயிர் இருக்கும்போது அது அழுக ஆரம்பிக்கிறது. அப்போ சிறு குழந்தைக்கு உயிர் இருக்கிறதுன்ற அர்த்தம், உள்ளே உயிர் தங்கி இருக்கிறது. எதற்குள்ளே, அந்த 3 கிலோ உடம்புக்குள்ளே உயிர் தங்கி இருக்கு. நீங்கள் 70 வயசான 70 கிலோ உடம்புக்குள்ளே உயிர் வெளியே போயிருக்கு, இறந்து போயிட்டான்னு சொல்லுவோம். அப்போ பிறப்பு இறப்பு உடலுக்கு உண்டு, உயிர் உள்ளே தங்கி சில அனுபவங்களாம் பெற்று வெளியேறி விடுகிறது. இடம் ரொம்ப புரிய வேண்டிய இடம். பிறப்பு இறப்புக்கும் உயிர் தங்கி வெளியேறதுக்கும் வித்தியாசம் தெரியும். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது வெயில் என்று கத்தினால் அந்த 2 கிலோ உடம்புக்குள்ளே அந்த உயிர் இருப்பதாக அர்த்தம் இல்லையா. இந்த 70 கிலோ உடம்பு இறந்து போச்சுன்னா இதுக்குள்ளே உயிர் வெளியே, ஆனால் அது பிறக்கா இறக்கா இல்லை, உடம்புக்குள் இருக்கிறது, உடம்பிலிருந்து வெளியேறுகிறது. அப்படி என்றால் உயிருக்கு பிறப்பு இறப்பு கிடையாது, அது என்றும் நிலைத்த பொருள், என்றும் உள்ள பொருள் என்னது, உயிர். ஆனால் இப்பொழுது தற்காலிகமாக என்ன செய்யிருக்கு, இந்த உடம்புக்குள் தங்கி இருக்கிறது, நம் உடம்புக்குள் அது பொருந்தி இருக்கிறது, தங்கி இருக்கிறது. விளங்குதா, விளங்குற மாதிரி உங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. அதான் அப்போ நம் உயிரானது இந்த உடம்புக்குள் தங்கி பின் வெளியேறி விடுகிறது. முதலில் உள்ளே தங்குகிறது, பின்னால் வெளியேறும் பொழுது நம் உடம்பை இறந்த உடம்பு என்றும், தங்கும் பொழுது அது பிறந்த உடம்பு என்று சொல்லுகிறோம். பிறந்த உடம்பு இறந்த உடம்பாகிறது. ஆனால் உயிருக்கு பிறப்பிறப்பு புரியுதா, புரிஞ்சாலும் புரியாட்டுறது அப்படி சரியாக மைண்டில் வச்சுட்டு இருக்க பின்னால் உங்களுக்கு அப்படி புரிஞ்சிடும். பிறப்பு இறப்பு என்பது தோன்றி அழிவது, உடல் தோன்றி மறைவது. ஆனால் உயிர் என்றும் உள்ளது, உள்ளே தங்கி வெளியேறுகிறது. பிறந்து இறக்கக்கூடிய உடம்பில் தங்கி, சரிதானா. அப்போ உடம்புக்கு பிறப்பிறப்பு உண்டா, உடம்புக்கு பிறப்பிறப்பு உண்டானா உண்டு. உயிருக்கு அப்படி வார்த்தை மாறும், கரெக்டாக நீங்கள் தான் பிடிச்சி சொல்லணும். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கீங்க, டக்குன்னு சொல்ல வேணாம், என்ன சார் உழைப்பிட்டீங்கன்னு. ஆ, உயிருக்கு பிறப்பிறப்பு உண்டா, உயிருக்கு பிறப்பிறப்பு கிடையாது. அடுத்து என்ன, அறிவை பற்றி சொல்லணும் இல்லையா. உடம்புக்கு அறிவு உண்டா, உடம்புக்கு அறிவு உண்டா, ஆனால் உயிருக்கு சொல்லி கொடுத்தா கேட்கும, வெறும் அறிவு கிடையாது, சொன்னால் தெரிஞ்சு கொள்ளும், அறிவிக்க அறியும். ஒரு சொல்லி கொடுத்தா தான் தெரியும், அந்த பாடம் சொன்னால் தானே உங்களுக்கு தெரியும். அப்போ அறிவிக்க அறியுங்கிறது அந்த வார்த்தை. அப்போ உயிருக்கு எப்படிப்பட்ட அறிவு உண்டு, அறிவிக்க அறியும் அறிவு உண்டு. அறிவிக்க அறியும் நீங்கள் சொன்னால் கூட உயிர் அறிவிக்க அறியும், உயிருக்கு பிறப்பிறப்பு உயிர் அறிவிக்க ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உயிர் நமக்கு சொந்தமாக இல்லையா, உயிர் நமக்கு சொந்தமாக இருக்கு, அதனால்தான் இந்த சொந்தமில்லாத உடம்பில் பொருந்தி இருக்கிறது.
நம் கண்ணுக்கு தெரியாத இந்த உயிர் நம் உயிர் நமக்கு சொந்தமானது. சொந்தமாக இருக்கும் பொழுதுதான் இந்த சொந்தம் இல்லாத வாடகை விட்டு தங்கி இருக்கிறோம். இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப காலமாயிடும் என்னடா. அதனால் நீங்கள் சொன்ன வார்த்தைகள் மட்டும் நன்றாக ஜீரணம் செய்து அதற்குண்டான படிகளை சரியாக பார்த்துட்டீங்கன்னா சரியாக புரிஞ்சுக்கணும். இல்லை என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அது சரியாக வராது. ஆகவே 3-3-6 அந்த வார்த்தைகளை சரியாக படித்தாச்சுன்னா மனதில் இறுதியாகின்றால் உங்களுக்கு உடலை பற்றியும் உயிரை பற்றியும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ உயிரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உயிருக்கு பிறப்பிறப்பு கிடையாது. உயிருக்கு உண்டான அறிவானது அறிவிக்க அறிவு, உயிரானது நமக்கு சொந்த பொருள். உயிரானது நமக்கு சொந்த பொருள். கருப்பையில் தோன்றாதவர், முதலும் முடிவும் இல்லாதவர். அவர் 8 கோணம் சொல்லுவோம், அந்த 8 கோணம் போய்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிடுவோம், அவர் கருப்பையில் உதிக்காதவர், தோன்றாதவர். அதனால் அவருக்கு பிறப்பிறப்பு கிடையாது. அப்போ சிவபெருமான் எப்படிப்பட்டவருன்னு கேட்டால் முதல் வரியே முடிஞ்சு வச்சு, பிறப்பிறப்பு சிவபெருமானுக்கு பிறப்பிறப்பு கிடையாது. அடுத்தது அறிவை பற்றி பார்க்கணும். உடலுக்கு அறிவு, உயிருக்கு அறிவுக்கு அறிவு, ஆனால் இவருக்கு பேரறிவு. இப்படி உட்கார்ந்து இப்படி பார்த்தா அவ்வளவும் தெரியும், வெளியே உள்ளதும் தெரியும். 7 கண்டத்தில் உள்ள 900 கோடி மக்களும் என்ன செய்கிறாங்க, இந்த ஒரே பார்வையில் பார்த்து அவ்வளவும் தெரிவார்கள். நான் இந்த ரூமில் இந்த கடைகள் உள்ள ஆள் என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியல. அப்போ மனிதனுடைய கண்கள் சிற்றறிவு, இவர் அறிவு என்னது, பேரறிவாளன். அவர் பேரறிவாளன். ஒரே நேரத்தில் 7 கண்டத்தையும் அந்த 900 கோடி மக்களையும் யார் என்ன செய்வார்கள் என்று இந்த ஒரே பார்வையில் பார்த்து விடுவார். நம்மால் அப்படி பார்க்க முடியாது. நமக்கு ஒரு நீல அகலத்துக்கு உட்பட்டது நம் பார்வை, ஒரு நீல ஒரு அகலத்துக்கு உட்பட்டது தான் நமக்கு இருக்கும். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த கண் தெரியாது. இந்த கோட்டைச்சவர்கள் போயிடுச்சுன்னா நம்ம கண் தெரியாது. அப்போ அவருக்கு எப்படி தெரிகிறது, 7 கண்டத்திலையும் உள்ள 900 கோடி ஜீவராசிகளையும், அதுபோக மனித வர்க்கத்தை தவிர இன்னும் நிறையா இருக்குது. புல் பூண்டிலிருந்து எல்லா ஜீவராசிகளும் ஒரே நேரத்தில் பார்க்கும் வல்லமை உடையது யார், ஏனைய தெய்வம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமே அவர்களுக்கெல்லாம் அந்த வல்லமையெல்லாம் கிடையாது. பிறப்பு இறப்பு கண்டிப்பாக கிடையாதவர் தான் சிவபெருமான். அடுத்து என்ன பார்த்தோம், பேரறிவாளர். இந்த ரெண்டு அவருக்கு இருந்ததுனால எப்பவும் ஆனந்தமாக இருக்கும். சிவபெருமா எப்படி இருப்பாரு, பேரறிவு உள்ளவங்க எப்பவும் ஆனந்தமாக இருப்பாங்க, சிற்றறிவு உள்ளவங்க எப்பவும் துக்ககரமாகவே இருப்பாங்க. அடுத்து இன்னைக்கு பாடம் படிக்கணும், நாளைக்கு பரிச்சு எழுதணும். அப்போ அது சிற்றறிவு. பேரறிவுங்கிறது விவரம் புரிஞ்சுக்கிட்டாச்சு, தெளிஞ்சாச்சு, தெளிஞ்சவங்க. அப்போ அந்த பேரறிவு வந்தாச்சுன்னா தான் இவங்களுக்கு என்ன இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அப்போ இவர் எப்பவுமே இருக்கார் யார், சிவபெருமான் பேரறிவாளனாக இருக்கிறதுனால் அவர் எப்பவும் ஆனந்தமாக இருக்கு. அழுது முஞ்ச வழியே இருக்கார், அழுத முஞ்சே அவருக்கு இருக்கார். எப்பவும் எப்படி இருப்பார், அது மட்டுமல்ல நாமெல்லாம் எப்பவும் இருள்மயமாக இருக்கும், அவர் எப்பவுமே ஒளி ஒடிவாக இருந்தார். இந்த ரெண்டு கேரக்டர்னால பிறப்பு இறப்பு கிடையாது, ரெண்டாவது பேரறிவாளன் என்பதனால், பிறப்பு இறப்பு கிடையாது பேரறிவாளன் என்பதால் இவர் எப்பொழுதும் ஆனந்தமாகவும் எப்படி ஒளியாக இருப்பார், ஒளிமயமாக இருக்கும். சொல்ல தெரியாதா, இது ரெண்டு அடிஷனலாக சேர்த்துருக்கும். அதாவது பிறப்பு இறப்பு கிடையாது பேரறிவாளன், இந்த ரெண்டு கேரக்டர் ஒருத்தர் இருக்குன்னு அவர் எப்படி இருப்பார், ஆனந்தமாகவும் ஒளிமயமாக இருக்கார். நம்ம ஆனந்தமாக ஒளிமயமாக இல்லைன்னு என்ன அர்த்தம், நமக்கு சிற்றறிவு தான் இன்னும் இருக்குது. பேரறிவு வருவதற்கு உண்டான வாய்ப்பை நாம் பெருக்கி கொள்ளவில்லை. பேரறிவு என்றால் என்ன, எல்லா விஷயத்தையும் கற்பனை மூலம் நம்ம படித்த அனுபவத்தின் மூலமே கண்டுகொள்வது இங்கே உள்ள பேரறிவு. ஆனால் சிவபெருமானுக்குள்ள பேரறிவு எங்கேயும் எப்பொழுதும் எதையும் எந்நிலையிலையும் பார்க்கலாம், பார்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர். அதனால் அவருக்கு எப்படி இருக்காருன்னா ஆனந்தமாகவும் ஒளிமயமாக இருக்கும். தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் இவ்வளோதான். சிவபெருமான் எப்படிப்பட்டவர், பிறப்பு இறப்பு பேரறிவாக, அதனால் அவர் ஆனந்தமாகவும் ஒளிமயமாக அதை முடிச்சிடும். அப்புறம் மூணாவது படிக்கணும். மூணாவது அங்கே என்ன படித்தான், நமக்கு சொந்தமானது சொந்தமில்லை என்று படித்தோம். இவரை பற்றி மூணாவது ஒன்று படிக்கும் பொழுது, நமக்கு ஒப்பற்ற உடலை கொடுத்து, நமக்கு உடலை கொடுத்து நமது உயிரை இணைத்து. அப்போ உடம்புக்குள் உயிரை இணைச்சா தான் இருக்கும், இணைக்கலைன்னா இருக்காது. அப்போ அருமையான உடம்பையும் கொடுத்து உடலை உயிரை இணைத்து பூமி பூமி பொருள்கள் இதையெல்லாம் கொடுத்து நம்மை வாழச் செய்தவர் யார், மூணாவது சிவபெருமானுக்கு சொல்ல முடியுது. என்ன சொல்லும் என்றால், நமக்கு அருமையான உடலை கொடுத்து நமது உயிரை இணைத்து பூமியும் பூமி பொருளையும் கொடுத்து வாழச் செய்த வள்ளல் யார். அப்போ சிவபெருமான் எப்படிப்பட்டவர்னா மூணு சொல்லணும், ஒன்று பிறப்பு இறப்பு கிடையாது. நான் சொல்லும்போது கேட்டுக்கோங்க, பின்னால் திருப்பி சொல்லுவான். ஒன்று பிறப்பிறப்பு கிடையாது, இரண்டு பேரறிவாளன்,
அதனால் அவர் எப்பொழுதும் ஆனந்தமாகவும் ஒளிமயமாக இருக்கிறார். மூன்றாவது, அவர் நமக்கு ஒப்பற்ற உடலை கொடுத்து உயிரை இணைத்து பூமி பூமி பொருள்களை கொடுத்து நம்மை வாழச் செய்த வல்லம். இந்த மூணாவது கேரக்டரும் வேற எந்த சாமியும் செய்யுது. சரி, இப்போ மூணையும் பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருக்க, இதனால் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இப்போ மூணு மும்மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிடுச்சு, தெரிஞ்சுக்கிடுச்சா என்ன பிரயோஜனம்? தட் இஸ் த அல்டிமேட் பர்பஸ். என்ன உங்களுக்கு இதனால் லாபம்? குட், எந்து என்னது நீ முதல்ல சொல்ல வந்து என்னது வாழணும், எப்படி வாழ வேண்டும்னு அடுத்த கேள்வி. இவ்வளவு ஒரு பிரைஸ் போட்டிருங்க, பேரத்தை விட்டு பேரை எழுதிக்குவாங்க. அந்த முயற்சி வரணும், அந்த மூணையும் தெரிஞ்சுக்கிட்டா தூக்கி தூர எரிஞ்சிருவா. எப்படி வாழணும், ஹவு டு லீட் அவர் லைஃப், நாம் வாழ்க்கையை எப்படி நடத்தணும், எப்படி வாழணுங்கிறத அதுவும் மூணு பார்ப்போம். எப்படி வாழணும், மூணே மூணு தான், ரொம்ப எல்லாம் கிடையாது. நன்றாக உழைக்கணும் முதல் பாயிண்ட்டு. அப்போ ஆளுக்கு ஒரு கடப்பாரை எடுத்துட்டு ஓடுவோமா, மண்வெட்டி எடுத்துட்டு ஓடுவோமா? அவரவர் காலத்தில் இப்போ நீங்கள் மாணவ பருவத்தில் இருக்கிறீர்கள், அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கல்வியை நன்றாக கற்பது தான் உங்களுக்கு நல்ல உழைப்பு. அதில் எனக்கெல்லாம் இங்கிலீஷ் வராது, 30 மார்க் எடுத்துக்கிறது, எனக்கு கணக்கு வராது, 40 மார்க் போட்டு நிற்கிறது, அதெல்லாம் நல்ல உழைப்பு அல்ல. நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்வது. அப்போ நாம் கிடைத்த உடம்பை வைத்து உரிய உழைக்கும் காலத்தில் இந்த மாணவ பருவத்தில் உழைக்காமல் நீங்கள் வந்து 40 வயசு பாட்டியிலேயே படிக்க முடியும்? பாட்டியான பிறகு 9 கிளாஸ் உட்காந்து படிக்க முடியுமா? அப்போ இப்போ 9 கிளாஸ் 10, 11, 12 உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த பாடங்களை தெளிவாக அன்றன்றைக்கு நடந்த பாடத்தை படித்து சந்தேகங்களை கேட்டு கேட்டு நிவர்த்தி பண்ணால் நம்ம பள்ளிக்கூடம் ஏன் முன்னுக்கு வராது? நம்ம ஒருத்தரும் எனக்கு 30 மார்க் போதும், எனக்கு அது மாதிரி வராது. அப்போ அங்கே நல்ல உழைப்பு இல்லை. நன்றாக உழைத்தல் என்பது இவர்கள் தொழில், மாணவ தொழில், கல்வி கற்றல். இவர்கள் சிந்தனைகள்லாம் டிவியில் வருது, அந்த சினிமாவில் வருது, அவளை பற்றி பேசுகிறது, இவளை பற்றி பேசுகிறது, பேசக்கூடாது. நம்மை பற்றி நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் கல்வி கற்கும் இந்த காலங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நமக்கு அந்த கல்வி கற்பதனால் என்ன அறிவு உண்டாகுது என்றால் உலக அறிவு உண்டாகும். இந்த உலக அறிவு சரியாக இருந்தால் தான் நாம் வாழ முடியும். நான் சொல்லிக் கொடுக்குற அறிவெல்லாம் ஆன்மீக அறிவு, நம்மை பற்றி புரிந்து கொள்வது, நம்மிடம் உள்ள உடலையும் நம்மிடம் உள்ள உயிரையும் இறைத்த சிவபெருமானை பற்றி புரிந்து கொள்வது. இதை புரிந்து கொண்டால் இந்த உலக அறிவு 50% நம்ம தெளிவாக படித்துக்கிட்டா 100 மார்க் நல்லா எடுக்கும். அதனால் நாம் நன்றாக உழைக்குங்கிற முதல் வரிக்கு என்ன அர்த்தம், அவரவர் என்னென்ன பிராயத்தில் இருக்கிறார்களோ அந்த தொழிலை சரியாக செய்ய வேண்டும். நாம் இப்பொழுது மாணவ பருவத்தில் இருக்கிறோம், அப்போ நம்ம என்ன செய்யணும், கேட்டு குட்டி பேசிக்கிட்டு வேண்டாம் செஞ்சுட்டு அலையக்கூடாது, காலம் வீணடிக்கப்படும். ஆகையினால் கல்வி கற்க வேண்டிய அந்த 12 வரை, அதற்கு மேலே டிகிரி படித்தால் அதற்கு ஒரு 3 வருடம், ஸோ 15 வருடம் நன்றாக நமக்கு கிடைத்த பாடங்களை, சொல்லிக் கொடுக்கும் பாடங்களை நன்றாக கற்பது தான் முதல்ல சொன்ன வார்த்தை நன்றாக உழைக்கிறது. நன்றாக நம் தாய் வந்து தந்தை அங்கே வேலை வைப்பா, தாய் வீட்டில் சமையல் வேலை பார்ப்பாள், வைத்து விட்டுருவோம். என்னென்ன வேலையோ அந்தந்த வேலைகளை அவரவர்கள் நன்றாக அதில் ஒரு அழுத்தமாகவும் ஆழமாகவும் செய்யணும். ஏனோதானே அங்கே 3 வருஷம் படி துளைக்க வேண்டியிருக்கும், படிக்கக்கூடாது. தெளிவாக உட்காந்து அந்த வருட பாடங்களை சரியாக கற்றால்தான் அடுத்த வருடத்துக்கு அது உதவிகரமாக இருக்கும். இங்கே அறவுறையாக போயிட்டு இருந்தால் அடுத்த வருஷம் இன்னொரு பாடம் வரும், அதே பாடம் பாட்டணியில் வரும், இந்த மகரந்த சேர்க்கைன்னு வரும். இங்கே சரியாக படிக்கணும், அங்கே போய் திருப்பி படிக்கும். அப்போ 9, 10, 11, 9 கிளாஸ்லேயே ஒழுங்காக படிச்சுட்டா அந்த 10, 11, 12 ரொம்ப ஈஸியாக போயிடும். அதை தெளிவாக படிப்பது நன்றாக உழைத்துன்னு அவர் சொல்லி வச்சுருக்காரு. எப்படி வாழ வேண்டும், எதில் இருக்கு, சிவஞான போதத்தில் இருக்கு, மெய்கண்டா சொல்லியிருக்கார். நன்றாக நன்றாக எப்படி வாழ வேண்டும்ன்றது கொஸ்டின், நன்றாக மாணவ குலத்துக்கு நாங்கள் எப்படி உழைக்கணும், நன்றாக படிக்க வேண்டும் தான் சொல்லியிருக்காங்க. வீட்டில் போய் சொன்னடியாக கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, வீட்டுக்கு போயாச்சுன்னா படிக்கிற நேரத்தில் படிச்சுட்டு மற்ற நேரத்தில் அம்மா அப்பா சொன்ன வேலைகளை தவறாக செய்யணும். எனக்கு நாளை பரிச்சு இருக்கு, நான் ஒன்று செய்ய முடியாதுன்னா மாற்றி பேசக்கூடாது. அந்த வேலையும் செய்யணும், இதையும் படிக்கணும். படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு கடையில் வந்து பார்த்தா மார்க் கம்மியாக இருக்கும், ஏன்னா இவங்க போய் சொல்லிட்டு படிச்சிருக்காங்க. அப்போ கொடுக்கப்பட்ட வேலைகளையும் சரியாக செய்து கொண்டு, கொடுக்கப்பட்டது யார் இருப்பா, மற்ற ஆளு கொடுக்குற வேலையல்ல, தாய் இருந்தே சொல்லும் அந்த பணிகளை சரியாக செய்து கொண்டு நாம் நம்முடைய கல்வியை நன்றாக பயில வேண்டும். அதுதான் நமக்கு நன்றாக வேலை செய்தல், நன்றாக உழைத்தல். நன்றாக உழைக்கலாமா, நம்பர் 1 முடிச்சு போச்சா, நன்றாக உழைத்தல். 2வது, நன்றாக சாப்பிடுதல். இன்றைக்கி வந்து பொங்கல் வச்சா சச்சா பொங்கல் வேண்டாம், இட்லி வச்சா மட்டும் படத்து படத்து உள்ள போவோம், பொங்கல் வச்சா வேண்டாம். அப்போ நன்றாக சாப்பிடுவதால் நம்ம சக்திக்கு தேவையான உணவை சரியாக சாப்பிடணும். நம்ம உடல் உழைக்கணும்ல, இங்கே வந்து தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது இல்லை படுத்துடக்கூடாது இல்லை,
அப்ப தேவையான கலோரிகள் உள்ளே ஏற்படுவதற்காக கொடுக்கப்பட்ட உணவை அதில் சுத்தம் இருக்கிற நல்ல உணவை சாப்பிடணும். அசுத்தமான இருந்தால் தான் நீங்கள் அதை ஒதுக்க வேண்டும் என்பது உரிய. உணவு சுத்தமாக இருக்கும் பொழுது நாம் தேவைக்கு தகுந்தபடி நன்றாக சாப்பிடும். நன்றாக சொல்லிட்டான்னு சொல்லி ரெண்டு இட்லி பதில் பத்து இட்லி உள்ள தள்ளிடக்கூடாது. ஒரு கரண்டி பொங்கலுக்கு பதில் நாலு கரண்டி வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்போ நன்றாக சாப்பிடுவது என்பது நம் உடலை இயக்கக்கூடிய சக்தி தகுந்த அந்த உணவு சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் அதை விளக்காது, அந்த ருசிக்காகவோ வேறு தன்மைக்காகவோ அதை வேண்டாம் என்று வெறுக்காது, சக்திக்காக சரியாக சாப்பிடுவார். சில பேர் ருசிக்காக இந்த சாம்பார் நல்லா வந்து கொஞ்சம் பொங்கல் அடி கூட அனுப்பிச்சிருக்கோம். அப்போ அவங்க ஒரு கரண்டி பொங்கல்னு அதோட அவ்வளோதான், இன்னொரு கரண்டி பொங்கலான்னு சொல்லக்கூடாது. லிமிட்டேஷன், அந்த நன்றாக சாப்பிடுவது என்பது வரையறுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட உணவை சரியாக உண்டு. அதான் என்னது நன்றாக உணவு, இவர் தான் சொல்லிட்டான்னு சொல்லி நாலு இட்லி பதில் அஞ்சு ஆறு உள்ள தெரியக்கூடாது. வேண்டாத சாப்பாடை வளர்க்கவும் கூடாது. அதில் என்ன சுத்தமாக இருக்கிறதா சாப்பிட்டான், அது எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்குங்கிற அந்த விருப்பு வெறுப்பு நமக்கு வரக்கூடாது. புரியுதா? நாம் உழைத்ததிலும் விருப்பு வெறுப்பு வரக்கூடாது, நாம் சாப்பிடுவதிலும் உண்ணுவதிலும் விருப்பு வெறுப்பு வரக்கூடாது. அதுக்காக அசுத்தமான உணவு கொடுத்தா நீங்கள் சாப்பிடணுங்கிற அர்த்தம் இல்லை. இதில் நிறைய பிரிவு இருக்குது. நாம் நன்றாக சாப்பிட வேண்டும் என்பது பிற உடல்களை சாப்பிடக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த விஷயம், பிற உடல்களை சாப்பிடக்கூடாது. ஏனென்றால் ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதுவும் உடல். ஒரு ஆடு ஆட்டுக்குட்டி மட்டும் இப்போ எடுத்துக்கிடுவோம். உதாரணம், ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கிறது, அந்த ஆட்டுக்குட்டிக்கு உடல் ஆடு, உடல் ஆடு உள்ளே என்ன இருக்குது, அப்போ ஆடாகிய உடல் கிடைக்கப்பட்டிருக்கு, நமக்கு மனிதனாகிய உடல் கிடைக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஆடாகிய உடல் உள்ளே என்ன இருக்குது, உள்ள குந்தாணி குடல்லாம் இருக்கின்றாதீங்க, மூளை இருக்கின்றதாதிக. ஆடு உள்ளே உயிர் இருக்கிறது, அது சிவபெருமானால் ஏதோ சில பாவங்கள் செஞ்சுருப்போம், அதனால் பத்து வருஷம் நீ இந்த உடம்பில் இருந்து அதை கழித்து வாழ்னு அனுப்பி வச்சுருப்பாங்க. சிவபெருமான் என்ன செஞ்சிருப்பார், நம்ம செஞ்ச உயிரை எல்லாம் ஒவ்வொரு உடலுக்குள் அனுப்பி அதை பாவத்திற்கு கழிப்பதற்காகவே நிறைய உடல்களை கொடுக்கிறார், வெவ்வேறு விதமான உடல்களை கொடுக்கிறார். அப்படி வந்த உடம்பு தான் என்னது ஆட்டுக்குட்டி உடம்பு. அப்போ பத்து உடம்பு இருந்து கழிக்க வேண்டிய பாவத்தை நாம் அது இளங்குட்டியாக இருக்கிற நாலு வருடத்துலேயே அடிச்சு இங்கே சூப்பும் ரோஸ்டும் பண்ணி சாப்பிட்டா சரிதானா, அந்த நாலு வருடத்தில் அது தன்னை இழந்து விடுகிறது, தன் பாவத்தை கழிக்க முடியும்னு ஆர்வத்தை பாக்கி இருக்குல்ல, அதற்குள்ளே நாம் என்ன செய்யணும், மென்று உள்ளே போயிருக்கோம். அப்போ பிற உடல்களை சாப்பிடக்கூடாத அர்த்தம் என்னவென்றால் அது கழிக்க வேண்டிய பாவத்தை கழிக்காமல் நம் மீது அந்த பாவம் வந்துடும். அந்த ஆறுகளோட பாவம் யாருக்கு வரும், ஆறாவது ஒவ்வொரு பீஸ் தின்னான அவங்க பாவங்கிட்ட போய் அந்த பாவம். அது மட்டுமா, அந்த ஆறு வருட காலமாக அது வேறு உடம்பு கிடைக்காமல் இங்கேயே ஆவியாக அழைக்கும். நாம் தற்கொலை செய்து வந்தால் ஆவின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அதே போன்று தான் எந்த உடம்பை நாம் கொண்டு விட்டாலும் அதனுடைய முழு காலம் முடியவில்லை என்றால் அது என்னவாக இருக்கும், ஆகியாக இருக்கும். அப்போ காடு தின்னவங்க ஒவ்வொரு தோல்லையும் எத்தனை ஆட்டுக்குட்டி தங்கியிருக்கும் தெரியுமா, நிறைய அத்தனையும் ஆவிகளாக இருந்து நாம் படிக்கின்ற பாடத்தை குலைத்து விடும், நாம் செய்கின்ற நல்ல செயல்களை மாற்றிவிடும். ஆகவே பிற உடல்களை சாப்பிட ருசிக்காக சாப்பிட்டு பாவம் செய்தவர்கள் நாம், ருசிக்காக சாப்பிட்டு பாவம் செய்வர்கள் நாம். அதை சர்ச்சை புரிந்து கொண்டால் அந்த ருசி எனக்கு தேவையில்லை, அந்த ருசி எனக்கு தேவையில்லை, அதனை நன்றாக உண்ண வேண்டுங்கிறது எல்லாம் வருது. நன்றாக உண வேண்டும் என்பதில் பிற உடல்களை சாப்பிடக்கூடாது. நாம் சக்திக்கு தேவையான உணவை விருப்பு விருப்பு இன்றி அது எனக்கு பிடிக்கும் பிடிக்காது என்று கூறாமல் சமநிலையில் உங்க பழகி கொள்ள வேண்டும். அடுத்தது முக்கியமாக சாப்பிட வேண்டிய பொருள்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க, காய்கறிகள், நவதானியங்கள், கீரைகள், பழ வர்க்கம். இதில் நவதானியம் நமக்கு நிறையா கிடைக்கும், அரிசி, கோதுமை, கம்பு, கேழ்வரகு, எல்லாம் ஒன்பது வகையான தானியங்கள் கிடைக்கும். அதில் இப்போ அரிசி தான் நம்ம மெஜாரிட்டியாக சாப்பிட்றோம், கோதுமை அங்கங்கே சாப்பிட்றோம், கம்பு கேழ்வரகு வீட்டில் உணவு சிலங்கள் சாப்பிடும். ஸோ நவதானியங்களை நன்றாக பயன்படுத்தலாம், காய்கறிகளை நன்றாக உண்ணலாம், கீரை வகைகளை நன்றாக அள்ளி அள்ளி சாப்பிடலாம். கீரை சாப்பிட்டா எனக்கு செடி வீசுது, எனக்கு வேண்டாம், செடி தானே வீசும். அதே அவன் முட்டையை சாப்பிடும்போது நல்லா விரும்பி சாப்பிடும், அது கெட்ட நாட்டில் எடுத்து அதை நல்லா சாப்பிடுவான். கீரை செடி வீசுன்னு சாப்பிட மாட்டான், அது செடி வீசுன்னு தானே இருக்கும். ஆனால் கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்குது, எளிய உணவு ஈஸியாக உள்ளே போய் ஜீரணமாகும், ஆனால் முட்டை ஈஸியாக உள்ளே போய் ஜீரணமாகும், அதை தான் லவக்கு லவக்குன்னு தின்மா. அதனால் இதெல்லாம் இந்த நன்றாக உண்ண வேண்டுங்கிறதுல இவ்வளோ வருது, நிறைய வருது. நான் உங்களுக்கு குறிப்பிட்டதை மட்டும் இப்போ சொல்லியிருக்கேன். நன்றாக உண்ண வேண்டும் என்றால் நாம் பிற உடல்களை உண்ணக்கூடாது,
முக்கியமாக சொல்லப்பட்ட நவதானியங்கள், காய்கறிகள், கீரைகள், பழவர்க்கங்கள் நன்றாக சாப்பிடலாம். நமது சக்திக்கு ஏற்றபடி விருப்பு வெறுப்பு இல்லாமல் வைத்த உணவை சுத்தமாக இருந்தால், அசுத்தமாக இருந்தால் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். சுத்தமாக இருந்தால் அதுக்காக பழைய நாலு நாள் கழிச்சு வைப்பாங்க, சாப்பிடலாமா, குளிச்சுட்டு அது எனக்கு வேண்டாம், அன்னைக்கு பட்டினி போடலாம். அப்போ நன்றாக உணவு வேண்டுங்கிறது இவ்வளோ வருது. அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய ஒன்று தான், நன்றாக உழைக்க வேண்டும், நன்றாக உண்ண வேண்டும். அது இதெல்லாம் வந்துடுது, அதில் இன்னும் நிறைய வருது. இன்னொரு முக்கியமான மட்டும் பார்க்குவோம். நமக்கு சுவைகள் அறுசுவை சொல்லிடுது, இனிப்பு, எரிப்பு, புளிப்பு, கசப்பு, ஊர்ப்பு, தோறு, ஆறு. இதில் ஆறு ஊர்ப்பு தோறுப்பு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். பாக்கி நாள் இருக்க இனிப்பு, எரிப்பு, புளிப்பு, உப்பு, இந்த நாளையும் மிக குறைவாக சேர்த்து சாப்பிட்டால்தான் 120 வருடம் வரை நம் உடம்பு மருத்துவ செலவு இல்லாமல் நன்றாக போகும். எந்த நாள் குறைக்கணும்? உப்பு, இனிப்பு, உரப்பு, புளிப்பு, நான்கு. நான்கு நிறைய போட்டால் தான் உப்பே இல்லைன்னு வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சம் குறைச்சி போட்டுருக்கோம், உப்பே இல்லைன்னு போவாங்க. இன்னைக்கு எரிப்பே இல்லை, சப்புன்னு இருக்கு, புளிப்பு கொஞ்சம் கூட புளிப்பு. அப்போ இந்த நாளையும் யார் குறைத்து விட்டீர்களோ நல்ல மதிப்பெண் முதல்ல வந்துடும். அவர்கள் ஞாபகத்துக்கெல்லாம் விட்டுறோம். அது போக 120 வருடம் வரை நம் உடம்பை நன்றாக வைத்திருக்கும், மருத்துவ செலவே ஆகாது. அப்போ நன்றாக உணவன்னா என்ன வருது? பிற உடல்களை சாப்பிடக்கூடாது. நவதானியங்கள், காய்கறிகள், கீரைகள், பழவர்க்கங்கள் சாப்பிட வேண்டும். முக்கியமாக புளிப்பு, எரிப்பு, இனிப்பு, உப்பு குறைத்து உண்ண வேண்டும். எண்ணெயில் பொறுத்தவர்களை சாப்பிடக்கூடாது. எண்ணெயில் பொறுத்த உடலில் உணவை சாப்பிட்டால் நமக்கு கல்லீரலும் கணையும் கெட்டுப்படும், பிறகு சுகர் கம்ப்ளைண்டும் அஜீரண ப்ரெஷரும் ஏறிப்படும். இன்றைக்கி நீங்கள் கலியுகத்தில் எல்லா மக்களையும் பார்த்தா சுகர் கம்ப்ளைண்ட் ப்ரெஷரோடு தான் இருக்கும். ஏன்னா எங்கே போனாலும் வடை, எங்கே போனாலும் முறுக்கு, எங்கே போனாலும் காய்கறிகளையும் பொறிச்சு பொறிச்சு சாப்பிடும். அதை தோரமாக அப்படியே அதை அறுத்து போட்டு லேசாக எண்ணெய் சேருங்க, எண்ணெய் சேரக்கூடாதுங்க, பொறித்தல் தான் கூடாது. அதாவது எண்ணெய்க்குள் முங்கி போக வேகக்கூடாது, எண்ணெய் லேசாக எண்ணெயை அப்படி தூவிக்கலாம். ஒரு ஒரு கரண்டு எண்ணெய் எடுத்து ஒரு காய்கறிக்கு அப்படியே தூவிக்கிடும். அது தோரம்னு சொல்லுவாங்க கழிப்புங்களா. அப்போ தோரம் சாப்பிடலாம் ஒழிய பொரியல் சாப்பிடக்கூடாது. புரிஞ்சுக்கிடுச்சா? இத்தனையும் சொன்னால் ஓரளவு நாம் நன்றாக சாப்பிட்றோங்கிறது ஹெட்டிங் முடியுது. மூன்றாவது மெசேஜ் சொல்கிறாங்க, எப்படி வாழ்வது? இந்த ரெண்டையும் ஒழுங்காக செஞ்சாங்க, நமக்கு யார் உடம்பு கொடுத்தாரோ அவரை வணங்குவாங்க. நன்றாக சிவனை வீட்டிலேருந்தே வணங்கலாம். அந்த இப்போ போய் பார்த்துருவோம், புத்தாளுநாதரை பார்ப்போம், இல்லை காசி விஸ்வநாதரை பார்ப்போம். அந்த லிங்க திருமணி நம்ம மனதில் வைத்து இன்னைக்கு காலையில் எழுந்தாச்சு, காலை கடன்கள்லாம் செஞ்சாச்சு, நான் காலை உணவு அருந்தி பள்ளிக்கு சென்று நன்றாக பயில வேண்டும், மதிய உணவு அறிந்து அங்கே பள்ளியில் சென்று சரியாக கேட்டு சரியாக பயில வேண்டும், இரவில் நன்றாக படித்துவிட்டு ஹோம்ஒர்க்லாம் செய்துவிட்டு தூங்க வேண்டும் என்று அவரை நினைத்து ஒரு நிமிட நேரம் வணங்கி பின் மற்ற காரியத்தை தொடங்க வேண்டும். அதுதான் எனது நன்றாக சிவனை வணங்குதல். எப்படி வாழ வேண்டும்ங்கிறது மூணு தான், ரொம்ப சிம்பிள். நன்றாக உழைத்தல், இன்னும் முக்கியமாக சொல்ல போகிற சிவபெருமானை எப்படி வணங்குவது? யாருமே சொல்லலையா? எஸ் சிவபெருமானை கை கட்ட வேண்டும். சிவபெருமானை முழு திருப்தியுடனும் நம்பிக்கையுடனும் வணங்க வேண்டும். ஒரு பணியை செய்யும் போது சிவபெருமான் இதை எனக்கு முடித்து தருவார் என்ற நம்பிக்கையுடன் அப்பணியை செய்தால் அப்பணி நம்பிக்கையுடன். அருமையான பாயிண்ட் இருக்கா, என்ன வேலை நீ செய்ய நினைக்கோ அவரை முன்னால் வச்சு செய்ய முடிஞ்சே போகும். இன்னைக்கு நான் கணக்கில் 100 மார்க் எடுப்பேன், நான் படிச்சுட்டு அதுக்காக 100 மார்க் எடுப்பேன் படிக்காமல் இருக்கக்கூடாது. அந்த 5 பாடங்கள்னா 5 பாடங்கள் ஒழுங்காக படிச்சிடணும். இவர் தானே சொல்லியிருக்காரு, சும்மா சொல்லிவிடுவோம் 100 மார்க் எனக்கு வேணும் அப்படின்னு வராது. அதுக்குண்டான உழைப்பு, அந்த முயற்சி சரியாக இருந்தால் நம் முயற்சி தோற்று போகாது, அதை கூட 100 விழுக்காடு நமக்கு கிடைக்கும். அப்போ எந்த பணியை செய்தாலும் அவரை முன்னிறுத்தி செய்ய வேண்டும். சிவபெருமானை எப்படி வணங்குதல்? ஏன்னா ஒரு நமக்கு மேலே ஒரு பெரிய பவர்னு அவரை வணங்கித்தானே ஆகணும். இப்போ நமக்கு ஆசிரியர் தெய்வம், அம்மா அப்பா தெய்வம், அவர்களை வணங்கலையா? அவர்கள்ட்ட ஆட்சி பெற்று தான் மற்ற ஆரம்பிக்கும். அது மாதிரி நம்மையே உடம்பை கொடுத்த அவரை நான் வணங்க தவறு தானே. அதனால் எப்படி வணங்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிவபெருமானை அருகில் ஆலயம் இருந்தால், அருகில் சிவன் கோயில் இருந்தால் அங்கு சென்று வணங்க வேண்டும் முதல். அது எப்படி வணங்க வேண்டும் என்றால் அதிகாலையில் 4:30 எந்திக்க சொல்கிறாங்க. எத்தனை மணிக்கு? 4:30 எந்திச்சு தூய குளிர்ந்த நீரில் குளிக்க வேண்டும். என்ன நீரில் குளிக்கணும்? தூய குளிர்ந்த நீரில் குளிக்கணும்.
ரெண்டும் செஞ்சிருவோம். காலையில் எழுந்திரலாம், குளிர்ந்த நீர் குளித்து தூய ஆடை அணியும்னா புது புது ஆடைகளில் துவைத்த நேற்று துவைத்த ஆடை, அந்த துவைத்த ஆடை அதாவது சுத்தமாக அசுத்த ஆடையை நேற்று போடுற ஆடையை நீங்கள் கட்டக்கூடாது. நேற்று போட்ட ஆடை இன்றைக்கு துவைக்க ஆரம்பிச்சிருவோம், இந்த போட்ட ஆடை இன்றைக்கு ஏற்கனவே துவைத்து வைத்திருக்கோம், அதை போகணும். அப்போ ரெண்டு ஆல்கிட்டு வச்சுருந்தா ஒன்று துவைக்க ஒன்று போட வச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா. அப்போ ரெண்டு சொல்கிறான், ஒன்று அதிகாலையில் 4:30 to 5:30 இருக்கும், அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறது. அப்படி இருந்துச்சா நம்ம மூளையானது சுறுசுறுப்பாக இருக்கும். அந்த நேரங்கள் எந்த நேரத்தில் இருக்கும்? காலை அதிகாலை 4:30 to 5:30 அதற்குள் எழுந்து தூய குளிர்ந்த நீர், வெண்ணியை போட்டு குளிச்சுக்கிட்டு கூடாது, தூய குளிர்ந்த நீர் குளித்து தூய ஆடை அணிந்து, தூய ஆடைன்னு என்னது தான் டெய்லி புது ட்ரெஸ்ன்னு இல்லை, துவைத்த ஆடை அதை அணிந்து கொண்டு நெற்றியில் சிவச்சின்னமாம் விபூதி தரித்து கொண்டு, என்ன தெரிக்கணும், விபூதி அதாவது தரித்திருக்கீங்களா, தரிக்கிற வழக்கம் உண்டா, உண்டா, வெரி குட். விபூதி தரித்து கொண்டு நேராக சிவன் கோயில் இருந்தால் போய் அங்கே கோயிலுக்கு முன்னால் நின்று கொண்டு அந்த கோயிலை 3 முறை சுற்றி வர சொல்கிறோம். இப்போ குற்றாலம் உள்ளே போனோம்னா கொடிமரம் முன்னால் அதில் இருந்துட்டு அவர் சன்னிதியை 3 முறை சுற்றி வந்து வெளியே வந்து வந்துடும். அவரை 3 முறை சுற்றி வந்தாலே அவரை அன்று ஒரு நாள் வணங்கியதுக்கு சமம். அப்போ அந்த வணங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யிருக்கான், நம்மை தூய்மைப்படுத்த சொல்லியிருக்கான். நம்ம தூக்கத்திலிருந்து எழுந்திக்கும், எந்திப்பதிலிருந்து 7 to 8 எழுந்திக்காமல் 4:30 to 5:30 எழுந்து அந்த தூய குளிர்ந்த நீரில் குளித்து தூய ஆடை அணிந்து நெற்றியில் விபூதி தரித்து அங்கே பக்கத்தில் சிவாலயம் இருந்தால் சென்று 3 முறை வணங்கினால் அந்த நாள் செய்த முழு பலன் அவரை டிக்கெடுத்துருவார். இன்னைக்கு இவன் வந்திருக்கா ராயிட்டு டிக்கெடுத்துருவா. அப்படி இல்லாதவர்கள் குளித்து விடுத்து தூய ஆடை அணிந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த லிங்க திருமணி நமக்கு தெரியும், அதை மனதில் வைத்து கொண்டு இப்பொழுது உங்களுக்கு சில புஸ்தகங்கள் கொடுப்போம், அதை வைத்து கொண்டு அந்த பாடல்களை படிக்க ஆரம்பிச்சு ஒரு 4 உரி பாடல் அதை படித்து விட்டு ரொட்டினா நீங்கள் பாடம் படிக்கிறதோ அல்லது மற்ற வேலைகளில் ஈடுபடுவதோ செய்யலாம். அப்போ முதல்ல என்ன செய்யணும், குளிப்பதற்கு முன் காலை கிடங்கு முடிஞ்சிடும், அதுக்காக காலை கிடங்கு முடிக்காமல் குளிக்க முடியாது. ரொட்டினா காலை கிடங்கு முடிக்க விட்டு அது ஒரு அரை மணி நேரம் குளிக்கிறதுக்கு அரை மணி நேரம் தான், 4:30 to 5:30 ஏடா இது அப்போ தானே தூக்கம் வருமோ, அப்படி தான் வரும். ஆனால் 4:30 to 5:30 எரிஞ்சிட்டிங்கன்னா மூளை நல்லா இருக்கும், அதை இயக்கக்கூடிய எல்லா சுரப்பிகளும் நன்றாக இருக்கும். நாம் எதை செய்தாலும் நல்லா சரியாக செய்ய முடியும். எந்த பாடத்தை நீங்கள் மக்க பண்ணாலும் மனம் செய்தாலும் உள்ளே தங்கிவிடும். இப்போ நம்ம ஒரு பகுதி மூளையை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பகுதி சும்மா தான் இருக்குது. நீங்கள் 4:30 to 5:30 எரிஞ்சு பாருங்கள், அந்த பகுதியும் வேலை செய்யும். நம்ம ஒரு பகுதி செய்யும் பொழுதே 100 மார்க் எடுக்கிறதுக்குண்டான நம்ம முயற்சியெல்லாம் செய்கிறோம், இன்னொரு பகுதி நன்றாக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டால் எளிதாக 100 மார்க் வாங்கிடலாம். சிவபெருமானை வணங்கும் பேரிலேயே நம்ம வாங்கிவிடலாம். அப்போ முதலில் ஒழுக்கம் நமக்கு உண்டாகிறது, எழுந்தரக்கூடிய ஒழுக்கம் உண்டாகிறது. அந்த 4:30 to 5:30 எரிச்சிருக்கோம், 4:30 to 5 காலை கிரகங்களை முடிக்க முதல் 2 நாள் வெளியவே போகாது, ஏன்னா 7 to 8 போய் பழக்கம். ஸோ 4:30 to 5 ஒரு மாதம் அப்படியே பழகினா அதே வந்துடும், சரியாக நமக்கு வெளியே போய் விடலாம், குளிர்ந்த நீரில் குளித்து விடலாம், 5:30 to 5:30 எல்லாம் ரெடி ஆகிடலாம். தூய ஆடை அணிந்து விபூதி தரித்து கொண்டு ஆலயம் பக்கத்தில் இருந்தால் செல்லலாம், இல்லை என்றால் நாம் இங்கே திருமணிக்கு முன்னால் அந்த 4 வரி பாடல்களை பாடி அன்றைய வேலைகளை ஆரம்பிக்கும் என்றால் அன்றைய நாள் எந்த தீது வந்தாலும் நம்மை அணுகாத அது விலகி. நாம் சாப்பிட்ருக்கோமே ஆட்டுக்கறி கோழிக்கு அந்த ஆவிகள் கூட நாம் சிவனை அந்த விபூதி தரிக்க தரிக்க நம்மிடம் இருந்து விலகி கொண்டு இவ்வளோ நாள் சாப்பிட்ருப்போம், இனி சாப்பிடாமல் இருக்க போகிற ஒரு திட்டத்தையும் வைத்திருப்போம். அப்படி என்றால் இதுவரை சாப்பிட்ட அந்த பாவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடமிருந்து அகல ஆரம்பிக்கும். ஆகவே நாம் செய்த பாவங்கள் நீங்க வேண்டும் என்றாலும் இனி வேண்டாத பாவங்கள் நம்மை விட்டு நம்மை வந்து அணுகாமல் இருக்க வேண்டும் என்றாலும் நாம் காலையில் 4:30 to 5:30 எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்து என்ன செய்யணும், தூய ஆடை அணிந்து நெற்றியில் ஊதி தரித்து ஆலயத்தில் சென்று சிவசந்நிதியை 3 முறை சுற்றி வர வேண்டும். அங்கு நாம் செல்ல இயலாதவர்கள் நாம் இருக்கும் இடத்திலேயே அந்த லிங்கு திருமேனியை மனதில் வைத்து கொடுக்கின்ற பாடல்களை 3 முறை படித்து பின் நம்ம நித்திய கர்மத்தை ஆரம்பிக்கலாம். சிவபுண்ணியம் செய்தால் ஏனைய பிற புண்ணியங்கள் செய்தால் கூட அழிஞ்சு முடியும், அதற்காக சிவபுண்ணியம் செய்து ஏனைய புண்ணியங்கள் செய்யக்கூடாது. சிவபுண்ணியங்கள் ஏற்கனவே ஏனைய புண்ணியங்கள் செய்திருந்தால் அவைகள் மறைந்து இப்படிதான் புதுசாக செஞ்சுக்கிட்டு தான் சிவபெருமான் கண்டுபிடிக்க மாட்டார், அதிலே விட்டுவிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும், சிவபுண்ணியம் செய்வதற்கு
சிவனை வணங்கணும். எப்படி வணங்கணும்? காலை அதிகாலை சொல்லு. சுற்றி வந்தான், நீ மனம் கூட உருவ வேண்டாம். மூணு நாள் அவர் சுத்தி சுத்தி வந்தாங்க, மனம் தன்னால அவர் போயிடும். சுற்றி வந்தால் அன்றைய பொழுது எந்த கெடுதலும் நம்மளை வந்து சேர, நினைச்செல்லாம் நடக்காது. அன்றைய பொழுது எத்தனையோ கெடுதல் நம்மளை வந்து சார வேண்டியிருக்கும். அவைகள்லாம் இல்லை, ஏற்கனவே உள்ள கெடுதல்களும் கொஞ்சம் குறைஞ்சமாக வெளியே அதுக்காக மொத்தமாக விலகாது. நாள் பட அதுக்காக நீ 10 வருஷமாக அவ 100 ஆட்டுக்குட்டியை சாப்பிட்ருப்ப, அது ஒரே நாளில் கும்பிட்டோன்னு போகாது. கிட்டத்தட்ட 1 வருஷம்